ஆண்டவர் தருகிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் பாடுபடுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே துன்பப்படுகிறேன், துக்கப்படுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கவலைப்படுகிறேன், கண்ணீர் விடுகிறேன். உடைய நிறைவான சந்தோஷத்தை என்னுடைய வாழ்க்கையிலே தாரும் என்று கேட்கிற போது ஆண்டவர் தருகிறதாக இருக்கிறார். டால்ஸ்டாய் என்கிற ஒரு கதாசிரியர் உண்டு. அவர் எழுதின பல நாவல்கள் உண்டு. அதிலே ஒன்று மார்டின் என்கிற ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய கதை. அவர் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தார், ஒரு கனவு கண்டார். அந்த கனவிலே கடவுள் அவரிடத்திலே கேட்டார், நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்து தங்க வேண்டும் என்று கேட்டார். ஆகையினாலே விழித்திருந்த அந்த மார்டின் தன்னுடைய வீட்டை அலங்கரித்து ஆண்டவர் தங்குவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். பகல் முழுவதும் காத்திருந்தார், ஒருவரும் வரவில்லை. மாலை நேரத்திலே ஒரு வயதான மனிதர் அங்கு வந்தார். அப்பா, நான் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறேன், களைப்பாய் இருக்கிறது, சிறிது ஓய்வு எடுக்க இடம் தருவாயா என்று கேட்டார். ஆகையினாலே கடவுள் வருகிறவரை நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த வயதானவருக்கு இடம் கொடுத்தார். மீண்டும் காத்திருந்தார், கடவுள் வருகிறதாக தெரியவில்லை. ஒரு சிறிய சிறுவன் ஒருவன் வந்தான், கிழிஞ்சலான உடைகளோடு வந்திருந்தான். அவனுக்கு ஒரு பழைய ஆடையை கொடுத்து அணிந்து கொள்ள செய்தார். அவன் அனாதை என்று கண்டு அவனை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுதும் கடவுள் வரவில்லை. இரவிலே தூங்க சென்றார். கனவிலே மீண்டும் கடவுள் வந்தார். கடவுளிடத்திலே இந்த மார்டின் கேட்டார், நான் உமக்காக இவ்வளவு ஏற்பாடுகள் செய்தேன், நீர் வரவில்லையே என்று கேட்டார். கடவுள் சொன்னாராம், ஒரு வயதான மனிதனாக நான் உன்னிடத்திலே வந்தேன், நீ எனக்கு தங்க இடம் கொடுத்தாய். ஒரு சிறுவனாக கிழிஞ்சலான ஆடைகளோடு வந்தேன், எனக்கு ஆடை தந்தாய், என்னை உன்னோடு சேர்த்துக் கொண்டாய், அது போதும் என்று சொன்னாராம். அந்த மார்டின் அப்பொழுதுதான் நினைத்தார், இப்படியெல்லாம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்படுகிறார். நம் உடன் மனிதர்களுக்கு செய்கிற சேவைகளின் மூலமாய், உதவிகளின் மூலமாய் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அந்த நாளிலே கற்றுக்கொண்டார். கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, இந்த இறை வருகையின் நாட்களிலே நாம் நம்முடைய உடன் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இடைப்படவும், அவர்களுக்கு உதவவும், அவர்களோடு இணைந்து வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த மகிழ்ச்சியிலே ஆண்டவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார் என்கிற அகமகிழ்வோடு நாம் ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக.